ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் நிவேதா இந்த வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி ஒன் ஆல்கலி அண்ட் ஆல்கலின் எர்த்மெட்டல்ஸ் லெசனில் இருக்கிற ஆல்கலி வந்து எப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ணுது லைக் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதை தான் பார்த்துட்ருக்கோம் ஓகேவா ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து மற்ற இது கூட எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஸோ ஆல்கலி மெட்டல்ஸ்னால் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் ஃப்ரான்சியம் இது எல்லாமே ஓகேவா ஸோ இது வந்து வாட்டர் கூட எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கலி மெட்டல்ஸ் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் டு கிவ் கரஸ்பாண்டிங் ஹைட்ராக்சைட்ஸை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க வித் தி லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஸோ கண்டிப்பாக வந்து ஹைட்ரஜனை வெளியே ஏற்றிட்டு ஹைதோட ஹைட்ராக்சைடாக மாறிடும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லித்தியமும் வாட்டரும் செய்யும்போது லித்தியம் ஹைட்ராக்சைடும் வா ஹைட்ரஜனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லித்தியம் ப்ளஸ் வாட்டர் இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எனக்கு வந்து லித்தியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கிது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ப்ளஸ் ஹைட்ரஜனும் வெளியில் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஓகேவா ஸோ இப்போ இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது இங்கே வந்து ஒரு மூணு ஹைட்ரஜன் இருக்குது பட் இங்கே வந்து ரெண்டே ரெண்டு ஹைட்ரஜன் தான் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் டூ அப்படிங்கிறத போட்டுக்கிறேன் இப்போ வந்து ஃபோர் ஹைட்ரஜன் ஆயிடுச்சு பட் இங்க வந்து த்ரீ ஹைட்ரஜன் தானே இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி டூன்னு போட்டுக்கிட்டேன்னா இப்போ எனக்கு வந்து ஃபோர் ஹைட்ரஜன் ஆயிடுச்சா இப்போ ஆக்சிஜன் வந்து டூ இருக்கு இங்கேயே வந்து ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா டூ இருக்கு லித்தியம் வந்து இங்க ரெண்டு இருக்கு ஓகே பட் இங்க ஒன்று தான் இருக்கு ஸோ அதனால இங்க முன்னாடி வந்து டூ அப்படிங்கிறத போட்டுக்கலாம் ஓகே ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வாட்டர் கூட நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே அதோட ஹைட்ராக்சைடாக கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ சோடியம் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணிச்சின்னா சோடியம் ஹைட்ராக்சைடாக கன்வெர்ட் ஆகிடும் ஓகே இப்போ இது வந்து ஆல்கஹால்ஸ் கூட ரியாக்ட் ஆகுமா ஆல்கைன்ஸ் கூட ரியாக்ட் ஆகும் விச் கண்டைன்ட் ஸோ அதில் எல்லாமே வந்து ஆக்டிவ் ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்டிவ் ஹைட்ரஜன்னா அது வந்து ப்ரோட்டான்ஸை கொடுக்கும் ஓகேவா விச் கேன் கிவ் ப்ரோட்டான்ஸ் ப்ரோட்டான்ஸ்னு என்னது ஹெச் பிளஸை தான் வந்து ஆக்டிவ் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறது மாலிகுலர் ஹைட்ரஜனாக ஹெச் டூன்றது அது ஆக்டிவ் ஹைட்ரஜன் கிடையாது ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சி சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் அப்படிங்கிறது எத்தில் ஆல்கஹால் லைக் இதில் வந்து ஓஹெச் குரூப் இருக்குது அதனால் இதை நம்ம ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து சோடியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன கிடைக்கிது ஹைட்ரஜனும் சோடியம் சோடியம் ஈத் ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்குது ஓகேவா ஸோ இதில் எல்லாமே வந்து ஆக்டிவ் ஹைட்ரஜன் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதால் இந்த ஹைட்ரஜனை மட்டும் தானே வெளியில் வருது ஓகே இந்த ஓ வந்து இது கூட தானே இருக்குது ஸோ அதனால் அதை மட்டும் வெளியில் வரதுனால அதை வந்து ஆக்டிவ் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்படி வந்து இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சோடியம் இருக்குது அது வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுது எனக்கு எத்தில்கோஹால் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச்ஓட ரியாக்ட் பண்ணுது அதை ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு சோடியம் ஈத் ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்குது ஓகேவா ஸோ சோடியம் ஆக்சைடோட ஃபார்முலா சாரி சோடியம் ப்ளஸ் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து சி டூ ஹெச் ஃபைவ் ஓஎன்ஏ அப்படிங்கிறது கிடைக்கும் ப்ளஸ் ஹெச் டூ அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சி டூ ஹெச் ஃபைவ் ஓ அப்படியே தான் இருக்குது பட் இங்கே இதை தாண்டி உங்களுக்கு ஹைட்ரஜன் வந்து ஒன்று தான் இருக்குது பட் இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்றத பார்க்கும்போது இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் டூ அப்படிங்கிறத போட்டுக்கலாம் ஸோ டூ அப்படிங்கிறத போடும்போது இப்போ இங்கே ஹைட்ரஜன் வந்து ஓகே ஆகிடுச்சு ஓகே பட் இங்கே கார்பன் வந்து ஃபோர்னு இருக்குல்ல அதனால இதுக்கு முன்னாடி நான் இங்கே டூ அப்படிங்கிறத போட்டுக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கார்பன் இருக்குது ஃபோர் கார்பன் இருக்குது ஹைட்ரஜன் மொத்தமா பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைவ் டூ சால் டென் இங்கே ஒரு டூ இருக்கு ஸோ டுவெல் இருக்கு ஹை ஹைட்ரஜன் இதுல வந்து ஃபைவ் டூ சால் டென் இருக்கு இங்க வந்து டுவெல் ஹைட்ரஜன் இருக்கு ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது ஆக்சிஜன் வந்து இங்கேயும் ரெண்டு இருக்குது முடிஞ்சிச்சு பட் இங்கே சோடியம் வந்து ரெண்டு இருக்குது இங்கே சோடியம் ஒன்றே ஒன்றுதான் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி அதனால் நான் இதுக்கு முன்னாடி வந்து டூ அப்படிங்கிறத போட்டுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் ஸோ பேலன்ஸ் பண்ணியாச்சு ஆக்டிவ் ஹைட்ரஜன் இருக்கிறனால எனக்கு ஃபார்ம் ஆகுது ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச் அப்படின்னு சொல்கிறது ட்ரிபிள் பாண்ட் வந்திருக்கு அப்படின்னாலே வந்து ஆல்கைன் ஆல்கைன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரெண்டே ரெண்டு கார்பன் தான் இருக்குது ஸோ அப்போ அதனால் என்னது இது ஈத்தைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா தி ஈத்தைன் இது வந்து எனக்கு இதே மாதிரி சோடியம் கூட ரியாக்ட் பண்ணுது ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹைட்ரஜன் வெளியில் போயிட்டு இந்த சோடியம் வந்து கூட சேர்ந்துடுது திருப்பி சோடியம் போடும்போது இந்த சோடியம் சேர்ந்து இந்த ஹைட்ரஜன் வந்து வெளியில் போயிடுது ஓகேவா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கிது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டைசோடியம் டைசோடியம் அசிட்டைல்டு அசிட்டைலடை அசிட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஹைட்ரஜனை எடுத்துகிட்டு இந்த சோடியம் வந்து வந்திருக்கு ஓகேவா ஸோ அந்த ஹைட்ரஜன் வந்து போதும் இல்லை ஹெச் டூவாக இல்லாமல் ஹெச்சாக இருக்குல்ல அதுதான் வந்து ஆக்டிவ் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறது ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே வந்து அதோட பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை வந்து ரெடிலி லூஸ் பண்ணும் பார்த்திங்கன்னா இப்போ சோடியமுக்குன்னு பார்க்கும்போது லெவன் இருக்குது லெவன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு இருக்கும் அடுத்தது வந்து எட்டு இருக்கும் அடுத்தது வந்து ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா சோடியம் அதனால் ஆல்கலி மெட்டல்ஸு சோடியமாக இருக்கட்டும் ஆல்கோலி மெட்டல்ஸில் இருக்கிற எல்லாமே வந்து தன்னோட பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை ரெடியிலே யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் அது அவங்க வந்து குட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ரெடியூசிங் ஏஜென்ட்னா ஒரு எலக்ட்ரான் லா வந்து லூஸ் பண்ணுறது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்து எம் அப்படிங்கிறது சாலிட்னு எடுத்துக்கலாம் ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து போயிடுது அப்போ இது எம் ப்ளஸ்ஸாக மாறி கேஷியஸாக மாறிடுது ஓகேவா ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து ரெடியூசிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அடுத்தது ரியாக்ஷன் வித் கார்பன் இது வந்து கார்பனோட எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் வந்து கார்பனோட டைரெக்டாகவே ரியாக்ட் பண்ணிடுது டு ஃபார்ம் அயோனிக் காம்பவுண்ட்ஸ் தட் இஸ் லித்தியம் கார்பைடு ஃபார்ம் பண்ணிடுது ஆனால் அதை அதர் மெட்டல்ஸ் இருக்குல்ல அதெல்லாமே வந்து டேரெக்டாக கார்பனோட ரியாக்ட் பண்ணாது இப்போது இந்த இடத்துல ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லித்தியமோட கார்பன்ஸ் கார்பன் சேர்ந்து உங்களுக்கு லித்தியம் கார்பைடாக ஃபார்ம் ஆகுது ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லித்தியம் கூட கார்பன் சேருது கார்பன் சேரும்போது உங்களுக்கு லித்தியம் கார்பைடாக ஆகுது ஸோ இப்போ ரெண்டு கார்பன் இருக்கனால முன்னாடி டூ போட்டுக்கலாம் ரெண்டு லித்தியம் இருக்கனால முன்னாடி டூ போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ லித்தியம் கார்பைடாக வருது ஓகே ஸோ ஆமாம் ஆனால் அதர் மெட்டல்ஸ் வந்து கார்பனோட டைரெக்டாக ரியாக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா கிராஃபைட்டை யூஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணணுமா ஓகேவா ஸோ கிராஃபைட்டை யூஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணும்போது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கிராஃபைட்டில் வந்து உங்களுக்கு ஹெக்ஸகனெல்லாம் இருக்கும் தெரியுமா நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க லைக் எக்ஸகல மேலே மேலே வச்ச மாதிரி தான் உங்களுக்கு கிராஃபைட் இருக்கும் ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் எதுவுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இதோட இந்த இன்டெஸ்ட்ரினல் லேயர்ஸ் எல்லாமே இருக்கும்ல நடு நடு நடுவில் இருக்கிற இது எல்லாமே இருக்கும்ல ஸோ அதில் எல்லாமே போய் இந்த ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து சேரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க டேரெக்டாக ரியாக்ட் பண்ணாது வயா கிராஃபைட் வழியாக அது வந்து ரியாக்ட் பண்ணும் இந்த ஹெக்ஸகனலில் வந்து இந்த இன்டெஸ்ட்னல் லேயர்ஸில் போய் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிராஃபைட் இன்டர்காலேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிராஃபைட் இன்டர்காலேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது ஹவவர் தே ஆர் ட்ரீட்டட் வித் காம்பவுண்ட்ஸ் லைக் அதே மாதிரி இந்த மாதிரி ஆல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே வந்து நம்ம அஸ்டலின் கூட வந்து ட்ரீட் பண்ணலாம் டு ஃபார்ம் அசிட்டலைட்ஸ் அசிட்டலைட்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம அசிட்டலின் கூட கூட இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அஸ்டலின் அப்படின்னு சொல்றது என்னது ஸோ இதுதான் வந்து நம்ம அஸ்டலின் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஆக்சுவலி வந்து இதை ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு கார்பன் இருக்குல்ல அதனால் இதை வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஹைட்ரஜன் போய்ட்டு அஸ்டலைட்ஸ் வரும் ஆக்சுவலி இது நம்ம இதில் பார்த்துருக்கோம் இந்த ட்ரிபிள் பாண்டு கூடயும் பார்த்துருக்கோம் இதுலேயே வந்து கார்பன் அப்படிங்கிறதுனால வந்து இதையும் கொடுத்துருக்காங்க ஸோ நான் சொன்னேன் இல்லை கிராஃபைட்டோடு ரியாக்ட் பண்ணுறது என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாமே கிராஃபைட்டோட ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொட்டாஷியம் ருபீதியம் சீசியம் இதெல்லாமே கிராஃபைட்டோட ரியாக்ட் பண்ணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் ட்ரை சேனல் தேங்க்யூ